ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திரஸ் கேரேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் என்டார்க் 125 ரேசிங் எடிஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் சேலமில் இருக்கிறீங்க அப்படின்னா சேலம் சீலநாயகன்பட்டி அதுக்கப்புறம் செரி ரோடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சவுடேஸ்வரி டிவிஎஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிவிஎஸ் டூ வீலர்ஸும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் டிவிஎஸ் டூ வீலர்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுடேஸ்வரி டிவிஎஸோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கிடைக்குது. இந்த ரெட் பிளாக்ல வந்து ரெட் வித் பிளாக் கலரோட காம்பினேஷன்ல ரேசிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டின மாதிரி இருக்கும். எல்லோ வித் பிளாக் கம்பைன் பண்ண மாதிரி ரேசிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி ரேஸ் லுக் இருக்கிறதுனால அது ரேஸ் எடிஷன் சீரியஸா ரெட் பிளாக்கும் எல்லோ பிளாக்கும் வெளிவந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லோ பிளாக். ஃப்ரண்ட்ல இருக்கிற வைசருக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் எண்டில் இண்டிகேட்டர்ஸ் தந்திருக்காங்க. டிவிஎஸ் நேம் பேட்ச் தந்திருக்காங்க. என்டார்க் ரேஸ் எடிஷன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 100x80x12 அப்படிங்கிற டியூப்லெஸ் டயர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா 220mm டிஸ்க் பிரேக்ஸ் தராங்க. அப்படி அந்த டிஸ்க் பிரேக்ஸ் தேவையில்லைன்னா 130mmல ட்ரம் பிரேக்கும் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் கிடைக்குது, ட்ரம் பிரேக்கும் கிடைக்குது. எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மட்கார்டு வந்து எல்லோ வித் பிளாக் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. டிவிஎஸ் ரேசிங் ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. 125 அப்படின்னு செக்கர்டு பிளாக் ஸ்டைல்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. என்டார்க் 125 பேட்ச் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தோம்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஸ்பார்க் இக்னிஷன் ஏர் கூலுடு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தந்திருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா 125cc தந்திருக்காங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா 7000 RPM 9 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தோன்னா 5500 RPM 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 155mm தந்திருக்காங்க. 0-ல இருந்து 60 seconds ரீச் ஆகிறதுக்கு இந்த வண்டி 9 seconds எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடாக இந்த வண்டிக்கு 95 km/h தந்திருக்காங்க. ரியர் வியூ மிரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டைலிஷான மெட்டல் மஃப்லர் தந்திருக்காங்க. அதுக்கு மேலேயே மஃப்லர் கவர் தந்திருக்காங்க. கூலிங் ஃபேனோட பிளேட்ஸ் வந்து ரெட் கலர்ல தந்திருக்காங்க. எல்லோ கலர்ல ரவுண்ட் ரிஃப்ளெக்டர் இருக்குது. பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ற கேப் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. மொத்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5.8 liter மேக்ஸிமம் கெப்பாசிட்டியா பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு தந்திருக்காங்க. டி ஷேப்ல டெயில் லேம்ப் தந்திருக்காங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தந்திருக்காங்க. ரெட் கலர் ரிஃப்ளெக்டர் தந்திருக்காங்க.
பில்லியன் ரைடர் பிடிச்சிட்டு போகிறதுக்காக கிராப் ஹேண்டில் தந்திருக்காங்க. பின்பக்க டயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 110/80/12 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் டியூப்லெஸ் டயர் தந்திருக்காங்க. வண்டியோட பின்பக்க பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 130 mm டயாமீட்டரில் ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க. என்ஜினை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிக்கும் தந்திருக்காங்க. சீட் வந்து லென்த்து வித் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நல்லா தந்திருக்காங்க. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டி ஷேப்பில் எல்இடி லைட் தந்திருக்காங்க. அந்த எல்இடி லைட்டுக்குள்ளே எல்இடி ஹெட்லேம்ப்ஸ் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. இந்த டி ஷேப் எல்இடி லைட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. 12 volt பேட்டரி இந்த வண்டிக்கு தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வண்டியோட டிஜிட்டல் கன்சோல். இந்த டிஜிட்டல் கன்சோலில் ஸ்பீடோமீட்டர், பெட்ரோல் கேஜ், டைம், ட்ரிப் மீட்டர், என்ஜின் மால் ஃபங்க்ஷன் எல்லாமே காமிக்கிற மாதிரி தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோன் ப்ளூடூத்தையும் இந்த டிஜிட்டல் கன்சோலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் கனெக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பையும் இந்த டிஜிட்டல் கன்சோலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 60 ஃபியூச்சர்ஸ் பக்கம் நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுனால கிடைக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா காலர் ஐடி. யாராவது நம்ம ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் கன்சோலில் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த டீட்டெயில் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன்லேயே நம்ம கடைசியாக வண்டியை எங்கே பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் அசிஸ்டன்ட் தந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட மொத்த எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 118 kg. இந்த என்டார்க் ரேஸ் எடிஷனோட November 2021 ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,07,850 வருது. இந்த ப்ரைஸுங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது November 2021 ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.